ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வணக்கத்தை சொல்றதுக்குள்ளேயே 1008 வாட்டி சிரிக்க வைக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் நீங்க கேட்டுட்டு இருந்த ரொம்ப நாள் சர்ப்ரைஸ் கெஸ்ட் வந்திருக்காரு நம்ம சேனல். புரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு? நாங்க வந்து இன்னைக்கு பவிக்கு ஏதோ ஒரு அவார்டு கொடுக்குறாங்களாம். என்ன அவார்டியா? அதுதான் அவளுக்குமே தெரியாது. அவார்டு கொடுக்குறாங்கன்னா அவன் கிளம்பி வந்துருச்சு. இதுல என்னன்னா, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். ஆனா இவர் போட்ட சானும் சானும் சத்தத்திலேயே நேரத்துக்கு அவளுக்கு கேட்டிருக்கோம். இந்த வீடியோவுடைய அல்டிமேட் எய்மே, நாங்க வந்ததுனால அவளுக்கு என்ன சர்ப்ரைஸ் ஆகுது, சர்ப்ரைஸ் ஆறாளா இல்லையா அப்படின்றதான் நீங்க பாக்க போறீங்க. உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் சொல்றேன், அவ மட்டும் எங்களெல்லாம் பார்த்து நீ இந்த மூஞ்செல்லாம் சர்ப்ரைஸா அப்படின்னு நினைச்சா அது உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. நாங்க வந்ததுக்கான ரீசன் இது மட்டுமே. இவருதான் மிகப்பெரிய சர்ப்ரைஸே. ஏன்னா எங்களெல்லாம் தெரியும், இவர் யாருன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. இன்னொருத்தவங்க பெரிய சர்ப்ரைஸ். பவித்ரா வந்து நாங்க சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். அங்க என்ன நடந்ததுன்றது நீங்க யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேற சேனல்ல பவி வினோ சாம் ட்ரையோ உங்களை மீட் பண்றோம். ஆஃப்டர் லாங் பேக். After long time. Long time. Long back na munnadi. இந்த ஸ்டைல் பண்றதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பார்லர்ல ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். வந்தத நம்ம சர்ப்ரைஸ் கெஸ்ட். அது இல்ல. வாடு வாங்க போறவளே இவ்வளவு ரெடி ஆயிருக்க மாட்டான். சும்மா ஒரு 5 நிமிஷம் நிக்கிறதுக்கு இந்த Dress இந்த Dress பழசுதான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஐயா உங்க கெட்டப். ஐயோ அத நான் நோட்டீஸே பண்ணலையே. இது ஒரு கெட்டப் னு வெளிய போய் சொல்லாத. எனக்கு ஆனால் சம்பளம் கிடையாது. எந்த ப்ரோக்ராமும் இல்லாமல் 3 பேர் இருக்கும். அந்த 3 பேரும் ஆஃப்டர் லாங் பேக். ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போறீங்க கேள்விப்பட்டேன். ஸோ ஹாப்பி. அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நிறைய மக்கள்லாம் கேட்குறாங்க, இது வினோத் ஏன் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணலன்னு நிறைய ஃபேன் பேஜஸ்ல. அது ஏன்டா என்ன கேட்குறீங்க? அவரை கேட்டுங்களே. ஆனால் எனக்கே தெரியலடா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இங்க சிறந்த முறையில் காது குத்தலாம் கூட கூப்பிடுங்க, நான் வரேன். மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் வரேன். எல்லாத்துக்கும் வரோம். யூடியூப் சேனலுக்கு தான் இப்ப ஒண்ணும் இல்ல. இங்கே ஆப்போசிட்ல அப்போ அவங்க மேடம் போவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் போவோம். அதை நான் காட்டுறேன். அவங்க போகிறதையும் நான் முடிஞ்சு காட்டுறேன். அவள் உள்ளே வந்து பார்த்துட்டு போவ பாருங்க. அது கூட சர்ப்ரைஸ் அது இருக்கும். நாங்கள் அதனால நாங்கள் சர்ப்ரைஸாக இங்கே ஒதுங்கி உட்காந்துருக்கோம். ஓகேவா? மேடமை மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமந்தா கிரண் பேஜ். சாமந்தாவோட அடுத்த அப்டேட் இந்த இது முடிஞ்சோன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு அவளுக்கு யாராவது சொல்லணும் இல்லை. மாமா பாதி டீ குடிச்சிட்டாப்ல. ஃபுல்லாகவே வண்ணி வந்து டீ குடிச்சிட்டாப்ல. நான் இப்போ ஒரு வாட்டி சிப் பண்ணி பார்க்கும்போது சுகரே இல்லை. மாமா சுகரே இல்லை. எப்படி மாமா? அப்படி இல்லை. சரி இது பெரிய ஹோட்டல் இல்லையா, அதனால நான் டேஸ்ட் இப்படி தான் இருக்கும் போல நினச்சேன். அப்புறம் மாமா சொன்னார் சுகர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. இதில் இன்னொரு பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம ரெடியாகி வர்றதே ஒரு கேவலமான விஷயம். அவார்டு வாங்க போகிறது அவர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்காரு. இது இருந்து மேடம் எப்படி ரெடி ஆகிருக்காங்க பார்த்தீங்களா? இது பரவாயில்ல, நம்மளை ரெடி பண்ணிக்கிறது கூட ஓகே. ஆனால் தேவையில்லாத ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வர பேக் தான், அந்த ஹேண்ட் பேக் காட்டுச்சு. இங்கே பாருங்க, இது கெஸ்ட். இது இதோட அமௌண்ட்டு இதோட ரேட் வரைக்கும் கெஸ்ட் பண்ண சொன்னாங்க. நான் 3000-5000 அந்த மாதிரி. அப்புறம் தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் காப்பி 800 ரூபா மேட்ரு. எந்த பயனும் இல்லை. நான் பவி மாதிரி பண்ணுறேன். நீங்கள் பவி நீ ஒன்ன மாதிரி பண்ணவே மாட்டேன். இப்போ தெரியுது அவளையே ப்ராஜெக்ட் கூப்பிட்றாங்க, நம்மளையே கூப்பிட மாட்டேன்றாங்கன்னு.
ஓகே இப்ப பவி மாதிரி நீங்க 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 தான் பண்றீங்க ஓகே ஓகே நீங்க எல்லாம் பேசுங்க ரொம்ப இப்ப நான் தான் வரேன் சர்ப்ரைஸா ஐயா ஐயா சா வந்துருவாயா இதுக்கு அச்சோ வாங்க ஐயா வாங்க வாழ்த்துக்கள் ஓப்பனா சொல்லுங்க நாங்க வந்து சர்ப்ரைஸா இல்ல ஏண்டா வந்த அந்த மாதிரி இருக்கா சொல்லுங்க பரவாயில்ல அங்கதான் சொல்ல முடியாது சர்ப்ரைஸா ஜாலியா இருந்துச்சு யூ என்ஜாய்ட் ரைட் யா யா ஐ டோட்டலி என்ஜாய்ட் சனி நீ ஏன் வந்தீங்க சாச்சா வைஃபை இல்ல சாச்சாலே தெரியல உங்களுக்கு அடுத்து மென்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம் அது எங்க அப்பா வராது மென்ஸ் டேல இவருக்கு ஒரு அவார்ட் இருக்கு சர்ப்ரைஸா நாங்க ரெண்டு பேரும் வருவோம் கண்டிப்பா எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணிக்கிறதா அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் ரிக்வஸ்ட் சாமந்தா கிரண் யூடியூப் சேனல் அதல பாதாளத்துல சாமந்தா கிரண் பாதாளத்துல ஆமா ஹலோ என்ன ஆகுறீங்களா இந்த தட்ட பாவம் அதனால பாத்தியதா சார் சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட மனுஷன் நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன் அது எப்படி இருக்கு நீங்க சர்ப்ரைஸா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா ஏதாவது பாத்து இந்த வீடியோ தான் கடைசி வீடியோன்னு அவன் நினைச்சிட்டு இதுல வந்தா அடுத்து தொடரலாம் இல்லாம் சரி இப்படியே லிப்ஸ்டிக் கிப்ஸ்டிக்னு ஏதாவது ஒரு விலாக் ஒண்ணு போட்டு வாழ்க்கைய ஓடலான் இருக்கான் உங்களால முடியும் என்ன ப்ராஜெக்ட் பண்ற இப்போ நீ என்ன திருப்பி கேளு நீ என்ன பண்ற அங்க கேளு எனக்கு தெரிஞ்சு இருக்கையில வேலைக்கு போற ஒரே ஆளு பயங்கரமா இருக்கும்